சர்வேப்யஹ நமஸ்காரஹ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வைராக்கிய பஞ்சகத்தில் ஆறாவது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம். அஞ்சு ஸ்லோகத்துக்கு ஏற்றாற் போலே ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஆறாவதாக சாதிச்சிருக்கார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். மே எனக்கு பித்ரார்ஜிதம் கிஞ்சித் தனம் நாஸ்தி, தகப்பனால் சம்பாதிக்கப்பட்ட தனம் சிறிதளவும் இல்லை. மயா கிஞ்சித் நார்ஜிதம், என்னாலும் கொஞ்சமும் சம்பாதிக்கப்படவில்லை. ஆனாலும் ஹஸ்திசைலாக்ரே அஸ்திகிரியின் சிகரத்திலே பைதாமகம் வஸ்து பாட்டனாலே சம்பாதிக்கப்பட்ட, அதாவது சதுர்முக பிரம்மாவாலே சம்பாதிக்கப்பட்ட வஸ்து, வரதராஜன் என்று சொல்லக்கூடிய வஸ்துவானது, அந்த தனமானது அஸ்தி இருக்கிறது. ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்படி என்னதான் உங்ககிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டவாளுக்கு பிரமாதமான சொத்தை பிரத்யக்ஷமாக காட்டுறார். வார்த்தை ஜாலத்தினால நீ அந்த கோவர்தனகிரியை காப்பாற்றினவன் தான் சொத்து, அர்ஜுனனை மேம்பட வச்சவன் தான் சொத்து, தேவர்களுக்கும் வித்வான்களுக்கும் போகமாக இருக்கக்கூடியவன் தான் போக்கியமாக இருக்கக்கூடியவன் தான் சொத்து, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் பிரத்யக்ஷமாக உனக்குன்னு இருக்கக்கூடிய தனம் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார் திருஷ்டாந்தத்தோடு. வஸ்து அஸ்திமே அஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம்னு, அஸ்திசைலாக்ர அதாவது அத்திகிரியில் இருக்கிறது என்னுடைய தனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். பிரம்மாவுடைய யாகத்தை அழிக்கிறதுக்காக வேகவதி அப்படின்ற ஒரு நதி ஓடி வரா, அந்த நதியை தடுக்கிறதுக்காக அவருடைய யஜ்ஞத்தை காப்பாற்றி அந்த நதியை தடுத்து அதிலிருந்து வெளியில் வந்த அந்த எம்பெருமான் தேவராஜ பெருமாளே அடியேனுடைய புதையலாக பெற்ற தனம் அப்படின்னு சாதிக்கிறார். வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு. அந்த சுவாமி தேசிகனுக்கு வரதராஜன் மேலே இருக்கக்கூடிய பிரீத்தி, அவரிடத்துல பிரீத்தி இருக்கிறபடியினால் ஏற்பட்ட ஒரு வைராக்கியம், இது எல்லாத்தையும் வியக்தமாக எழுதி, அதனால் தன்னுடைய வைராக்கிய நிலை எந்த அளவுக்கு இருக்குன்றத சுஸ்பஷ்டமாக சுவாமி தேசிகன் வித்யாரண்யருக்கு எழுதி அனுப்புகிறார். இந்த ஸ்லோகத்தினால் ஒரு சாட்டு ஸ்லோகம் ஒன்று சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம், மத்தியமம் பித்ரார்ஜிதம், அதமம் ஹி பிராத்ரு வித்தம், ஸ்ரீவித்தம் அதமாதமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தன்னால் சம்பாதிக்கப்பட்ட தனமே உத்தமமானது, அப்பா சம்பாதிச்ச வச்சு நாம் வாழ்ந்தால் அது மத்தியமம், அண்ணா சம்பாதிச்சதை வச்சு நாம் வாழ்ந்தால் அது அதமம், ஸ்திரீ வித்தத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையானது நடந்ததுன்னா அது அதமாதமம், ஸ்திரீதனத்தை கொண்டு நாம் வாழக்கூடாது. அப்போ உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தியம், ஸ்வார்ஜிதம் வித்தம், தான் சம்பாதிச்சு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது தான் உத்தமம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த சாட்டு ஸ்லோகத்துக்கு நிகராக ஒரு பொருளை காமிக்கணும் அப்படின்றபடினால அத்திகிரி அருளாள பெருமாளை காட்டுற. இந்த இடத்துல எல்லாருக்கும் தோணலாம், ஸ்ரீவித்தம் அதமாதமம், பெண்களால் சம்பாதிக்கப்பட்ட தனத்தை கொண்டு வாழ்ந்தால் அது அதமாதமம்னு சொல்லியிருக்கே, அப்போது இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போய் பெண்கள் சம்பாதிக்கிறாளேன்னு கேட்கலாம். இங்கே ஸ்ரீவித்தம்னு சொன்னது வரதட்சணையாக கொண்டு வர பணத்தை வச்சுட்டு நம் வாழ்க்கையை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கா பெரியவாள்.
நாம் தேடி சேர்த்த பணம் தான் உத்தமம்னு சொன்னபடினால சுவாமி தேசிகன், பித்ரார்ஜித்த பணமும் எதுவும் இல்லை, தன்னால் சம்பாதிக்கப்பட்ட பணமும் எதுவும் இல்லை இல்லையா. ஆனால் ஒரு பாட்டன் சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் இந்த சொத்தை. எந்த பாட்டன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மைன்னு சொல்லியிருக்கு. அப்படி லோக அந்த ஆளிலையா வரக்கூடிய கண்ணன் லோகத்தில் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சு, பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேஷன்னு சாஸ்திர வாக்கியம், சாஸ்திரங்களெல்லாம் உபதேசம் பண்ணான். தாத்தா யதாபூர்வம் சூர்யா சந்திரமசௌ விதிருதௌ திஷ்டதா. முன்னாடி கல்பத்தில் எப்படி சூரியன் சந்திரங்கள்லாம் இருந்தோ அதே மாதிரி சதுர்முக பிரம்மாணமானவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார், சனகாதிகளை சிருஷ்டிக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி பிதாமகன்னு பிரம்மாவாகிய அந்த நான்முகனையே சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா, அவர் அஸ்வமேத யாகம் பண்ணி சிரமப்பட்டு வைகுண்டத்திலிருந்து வரவழித்து இந்த ஹஸ்தி சைலத்து மீது எழுந்தொழி இருக்கக்கூடிய அந்த குறையில்லாத சொத்து எது அப்படின்னால், சாட்சாத் அந்த வரதன் தானே தவிர வேறு யாரும் இல்லை. அந்த வரதனுக்கு தொண்டு பூண்டு வாழ்பவர் தான் உண்மையான தனிகர், மற்ற யாரையும் இங்கே சொல்லவே இல்லை. அந்த வரதனுக்கு யார் சேவை பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் உண்மையான தனிகர், தன்யர், பாக்யசாலி. திவ்யதேசத்து எம்பெருமானான அந்த அர்ச்சாமூர்த்தியை தன்னுடைய தனம், தன்னுடைய நிதி, தன்னுடைய சொத்து அப்படியெல்லாம் சொல்லிண்டு அவனுக்கே தொண்டராய் வாழறது தான் பரமைகாந்தியுடைய நிலை. அப்பேற்பட்ட ஒரு நிலை தான் சுவாமி தேசிகனுக்கு இருக்குது. இந்த சுவாமி தேசிகனுடைய வைராக்கியத்தை பறைசாற்றக்கூடிய இந்த ஆறு ஸ்லோகத்தையும் யார் பிரதிதினம் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கும் இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமானது. ஏன்னா சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமே ஆணுகூல்யச சங்கல்பாக தான் பிரதமம், அப்புறம் பிராத்திகூல்யச வர்ஜனம். இப்போ பிராத்திகூல்யச வர்ஜனம் ஏற்படணும்னா ஆணுகூல்யச சங்கல்பமானது அதிகமாக ஏற்படணும். ஆணுகூல்யச சங்கல்பம் ஏற்படணும்னா பிராப்பிய இதரத்தில் வைத்திருஷ்ணியம் ஏற்படணும். அப்பேற்பட்ட எண்ணம் நமக்கு ஏற்படணும், வைராக்கியம் ஏற்படணும்னா நம்முடைய புத்தியை எம்பெருமான் விஷயத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வைராக்கிய பஞ்சகம் ஆறே ஸ்லோகம்தான், இந்த வைராக்கிய பஞ்சகத்தை பிரதிதினம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வைராக்கிய பஞ்சக உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.